தமிழ் மக்கள் மத்தியில் என்பிபி குறித்து கட்டுக்கதை பரப்பப்படுகின்றது. ஜேவிபி கவலை. மருத்துவரின் மனைவி வெட்டி படுகொலை. திருகோணமலையில் கொடூரம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் ட்ரம்ப் முன்னிலை. மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 20 பேர் பலி. ரணில் ஜனாதிபதியாக இருந்தால் நாட்டில் என்ன நடந்திருக்கும்? வெளியான தகவல். ஆளும் கட்சியினால் போலீசார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண் கைது. அனைத்து இன மக்களினதும் இனமது மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை நாம் ஏற்கின்றோம். நல்லிணக்கமே எமது பிரதான இலக்கு. அப்படியிருந்தும் வடக்கு தமிழ் மக்கள் மத்தியில் எம்மை பற்றி கட்டுக்கதை பரப்பப்படுகின்றன. இதனை மக்கள் நம்பக்கூடாது என்று ஜேவிபியின் செயலாளர் எல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் தவறான பிம்பம் தோற்றுவிக்கப்படுகின்றது. கடந்த கால தெளிவுபடுத்தப்பட்ட கதைகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன. அரசியல் ரீதியில் வங்குரோத்து அடைந்துள்ள சில கட்சிகளுக்கு கொள்கை ரீதியில் எம்முடன் மோத முடியாது. இதனால் தான் கட்டுக்கதைகள் பரப்பப்பட்டு வருகின்றன. எனவே வதந்திகளை மக்கள் நம்பக்கூடாது. இன மற்றும் மத ரீதியில் நாம் அநீதிகளை இழக்க மாட்டோம். அனைத்து இன மக்களினதும் இன மத மொழி கலாச்சார உரிமைகளை ஏற்று மதிக்கின்றோம். இன மத மொழி பேதமற்ற இலங்கையை கட்டியெழுப்புவதே எமது இலக்காகும். வங்குரோத்து அடைந்துள்ள எதிரணிகள் கட்டுக்கதைகளை பரப்பியே தற்போது அரசியல் நடத்த முற்படுகின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் மத்தியிலும் நாம் சொல்லாத விடயங்களை பரப்பி தவறான பிம்பத்தை தோற்றுவிப்பதற்கு முற்படுகின்றன. இவ்வாறான கதைகளை மக்கள் நம்பக்கூடாது. இப்படியான கதைகளை பரப்புபவர்களை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்றார். திருகோணமலை தன்வந்திரி தனியார் வைத்தியசாலையின் உரிமையாளர் மருத்துவ நிபுணர் கனகபாகுவின் மனைவி திருமதி ஏஞ்சலின் சுமித்ரா வைத்தியசாலையில் வைத்து கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மரணமடைந்தவரின் சகோதரியின் கணவரான 59 வயதுடைய சுதர்ஷன் என்பவரே இவரை கொலை செய்துள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. இன்று காலை கொலையுண்டவர் கொழும்பிலிருந்து வீடு திரும்பி அறைக்குள் சென்றபோதே கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று அறிய முடிகின்றது. சடலம் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு சட்ட வைத்திய பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்த கொலை தொடர்பில் திருகோணமலை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இந்திய நேரப்படி நேற்று மாலை 5:30 தொடங்கியது. இன்று அதிகாலை 5:30 வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் உடனடியாக வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கின. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து குடியரசுக் கட்சித் தலைவர் டொனால்டு டிரம்ப் முன்னிலை பெற்று வருகின்றார். அவர் இண்டியானா, கேண்டகி மேற்கு, வெர்ஜினியா, டென்ஸ்ரி, தெற்கு கரோலினியா, மிசிசிப்பி, புளோரிடா, ஒக்லஹோமா போன்ற மாகாணங்களில் டொனால்டு டிரம்ப் முன்னிலை பெற்றுள்ளார். வெர்மான், மாசகுடா, கனெக்டிக் போன்ற மாகாணங்களில் ஹமலா ஹரிஷ் முன்னிலை பெற்றுள்ளார். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் டொனால்டு டிரம்ப் 95 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளார். ஹமலா ஹரிஷ் 35 இடங்களை பெற்று பின்தங்குகின்றார். ஸ்ரீபுர பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கியதில் 34 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீபுர போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்த சக்திபுர கலுகல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் யானையிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்கிய இவ்வாறு மரணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பொலநறுவை மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில வாரமாக வடக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழியாகவும் தரைவழியாகவும் தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் வடக்கு காசாவில் பெயர் லாக்ஷியா நகரில் உள்ள ஒரு வீடு மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பெண்கள், 6 குழந்தைகள் உட்பட 20 பேர் உயிரிழந்ததாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது தவணை நிதியை இலங்கை பெற்றிருக்கும் என முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றி ரோசி சேனநாயக்க முன்னாள் அரசாங்கத்தின் கீழ் இலங்கை அதன் நெருக்கடியிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் முழுமையாக மீள இன்னும் சிறிது கால அவகாசம் தேவைப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார். புதிய நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டு அரசாங்க பாதீட்டை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் இப்போதைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ்
மூன்றாவது தவணை தமதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நன்மை பயக்கும் நிபந்தனைகளை விதித்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். வருமானத்தை அதிகரிக்கவும் செலவினங்களை குறைக்கவும் ஊழலை ஒழிக்கவும் சர்வதேச நாணய நிதியம் கோருகின்றது. நல்லாட்சி மூலம் தேசத்தை அபிவிருத்தி செய்ய உதவும் ஒரு முறையான செயல்முறையை அந்த நிதியம் கோடிட்டு காட்டியுள்ளதாகவும் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதமாகியும் என்ன சாதித்துள்ளது என கேள்வி எழுப்பிய ரோசி சேனநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளையே வழங்கியுள்ளனர் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆளும் கட்சியினால் போலீசார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளது. கண்டியில் சில போலீஸ் பிரிவுகளில் ஆளும் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் குறித்த சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பிரதான அமைப்பாளர் கே டி லால்கந்த இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி மகச்சாப்பு பிரதேசத்தில் ஜனாதிபதி அனந்தகுமார் தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சார கூட்டம் தொடர்பில் கண்டியின் சில போலீஸ் பிரிவுகளில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை போலீசார் கிழித்துள்ளதாக லால்கந்த குற்றம் சுமத்தியுள்ளார். வேட்பாளர்கள் குறித்த சுவரொட்டிகளை ஒட்ட முடியாது என்ற போதிலும் பிரதான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தொடர்பான சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான ஒரு பின்னணியில் பிரச்சார சுவரொட்டிகள் அகற்றப்பட்டதாக லால்கந்த குற்றம் சுமத்தியுள்ளார். சில போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் பழைய அரசாங்கம் இன்னமும் ஆட்சியில் இருப்பதாக கருதி செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து குறித்த சம்பவங்கள் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் 5 கிலோ எடையுள்ள ஐஸ் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது மீட்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 100 மில்லியன் ரூபாயாகும். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 33 வயதான தாய்லாந்து பெண் எனவும் அவர் இன்று அதிகாலை மலேசியாவிலிருந்து இலங்கை வந்துள்ளார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் பயணப் பொதிகளில் உணவுப் பொதிகள் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க பிரிவினரும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரும் இணைந்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.